ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு மாலினால். இது போல் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் உங்களுடைய நேமிலையும் பண்ணணுமா? அப்போ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறைய வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு ஆப் தேவைப்படும். ஒன்று கேம் மாஸ்டர், ரெண்டு பிக்சல் லேப், மூணு பேக்ரவுண்ட் டிவைசர். முதல்ல இந்த பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்னே ஸ்டோ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான வேற வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டோக்கை செலக்ட் பண்ணி அது ரெட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வித்து வந்து 14 இல்லை 15 இருக்கட்டும். டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து கரெக்டாக சென்டரில் தான் இருக்கும்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபண்டை பிளாக் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டையும் பிளாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் இரேசர் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ண பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்டோவை கொடுத்துட்டு அதை கரெக்டாக ரெட் லைனில் வந்து கொடுத்துக்கோங்க. இதுபோல் எரேஸ் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் டென் கொடுத்துக்கோங்க. இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் லைன் இன்னும் தெரியும். 3 கொடுத்துக்கோங்க. இது ஸ்டெப் இருக்கும், இது 2 or 3 கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. யூஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கேம் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் மாஸ்டரில் ஒன்னே ஸ்டோன் கொடுத்துருங்க. மீடியா போய்க்கோங்க. மீடியாவில் பேக்ரவுண்ட் பேக் ஸ்க்ரீன் வச்சுருங்க. 10 seconds வச்சுருங்க போதும். மறுபடியும் லேயரில் மீடியா போய்க்கோங்க. ஒயிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. மறுபடியும் லேயர் போய்க்கோங்க. மீடியாவில் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க. ட்ராயிங்கில் இது போல் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சென்டர் பேக் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மறுபடியும் லேயர் போய்க்கோங்க. லேயர் க்ரீன் ஸ்டார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் சென்டர் பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் ஒயிட் ஸ்க்ரீனை வந்து லைட் பண்ணிடுங்க.
அதுக்கடுத்து இந்த அனிமேஷனில் ட்ரா பை ஸ்டாப் ஃப்ரீக்வெண்டாக 3.5 வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ மீடியாவில் லேயரில் ஏற்ற மீடியாவில் போய் லைட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஓப்பன் இதே போல மற்ற தான் செஞ்சாங்க. இது போல செஞ்சாங்க. இப்போ வெயிட் ஸ்க்ரீன் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆடியோ வந்து நீங்கள் வேணும் வச்சுக்கலாம். இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதை இமேஜாக கேப்சர் கூட பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கேப்சர் அண்ட் சேவ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது ஒரு இமேஜாக கூட கேப்சர் ஆகிடும். இதை வந்து கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.